நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் மகாசிவராத்திரியினுடைய மகிமையை சிவபுராணத்தில் வரும் ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். சிவபுராணம் முழுவதும் வியாச முனிவரின் சீடரான சூதமா முனிவர் நைமிசாரண்ய வனத்தில் மற்ற முனிவர்கள்கிட்ட சொல்லும் கதையாகவே அமைஞ்சிருக்கு. வெகு காலத்துக்கு முன் அடர்ந்த வனப்பகுதி ஒன்றில் குருத்துருகன் என்ற ஈவு இறக்கம் இல்லாத வேடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் அவனுக்கு வேட்டையாட விலங்குகளே கிடைக்காது போகவும் குடும்பத்துக்கு எந்த விலங்கினுடைய மாமிசத்தையும் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. நண்பர்களே, இந்த கதையில் முதல் ஜாமம் மாலை, இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது ஜாமம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் கதைக்குள்ளே வருவோம். சாயங்காலன்றது 4:30 to 6 வரைக்கும், அதுக்கப்புறம் முதல் ஜாமம் ஆரம்பமாகும். ஒரு ஜாமம் அப்படின்றது 2:24. முதல் ஜாமம் 6:00 to 8:24 வரைக்குமோ, ரெண்டாவது ஜாமம் 8:24 to 10:48 வரைக்குமோ, மூணாவது ஜாமம் 10:30 to 10:48 1:15 வரைக்குமோ, நாலாவது ஜாமம் 1:15 to 3 வரையும் இருக்கும். 3:00 to 6 வரைக்கும் அதிகாலை நேரம்னு அழைக்கிறோம். ஒரு நாள் முழுசாக அலைஞ்சி திரிஞ்ச அந்த வேடனுக்கு எதுவுமே கிடைக்காமல் போனதுனால தன்னை அவளுடன் வீட்டில் தன் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சோம் வெறும் கையோடு வீட்டுக்கு போக மனமில்லாத வேடன் சிந்தனை பண்ணிக்கிட்டே ஒரு குளத்து பக்கம் வர நேர்ந்தது. அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. இந்த குளத்துக்கு இரவு நேரத்திலேயாவது எதனால் ஒரு மிருகம் நீர் பருக வரும், அந்த சமயத்தில் நம்ம அதை வேட்டையாடிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு தங்கிட்டே இருந்த ஒரு சின்ன குடுவையில் முழுமையமாக நீர் நிரப்பிக்கிட்டு அருகே இருந்த ஒரு அடர்ந்த வில்வ மரத்தில் போய் பதுங்கினான். சாயங்காலம் முடிஞ்சு முன்னிரவான முதல் ஜாமம் ஆரம்பிக்கிற நேரம் அது. அடர்ந்த காட்டுப்பகுதியின்றதுனால அந்த காடு சீக்கிரமே இருட்டு தொடங்கியது. அப்போது அந்த வேடன் ஏறி பதுங்கின மரம் வில்வ மரம் இருந்தோம், அன்னைக்கு சிவராத்திரி தினம் இருந்தோம், அவனுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. மேலும் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது கூட அவன் கவனிக்கலை. இப்படியே மிகுந்த பசியுடனும் எதிர்பார்ப்புடனும் வில்வ மரத்து மேலே பதுங்கியிருந்த வேடன் கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் ஒரு பெண்மான் ஒன்று தண்ணி குடிக்க குளத்துக்கிட்ட வர்றத பார்த்துட்டான். மகிழ்ந்து போன வேடன் உடனே அவசரமாக அந்த மானை குறி வச்சான். அப்போது இவன் உக்காந்திருந்த கிளை அசையவே அந்த கிளையில் இருந்து 1-2 வில்வ இலைகள் கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தின் மேலே விழுந்தது. மேலும் இவனுடைய அசைவினால் இவன் இடுப்பில் கட்டியிருந்த குடுவையிலிருந்து நீர்த்துளிகள் அந்த சிவலிங்கத்தின் மேலே விழுந்தது. இந்த அசைவினால் ஏற்பட்ட ஒலியை கேட்ட மான் வேடனை கவனிச்சிட்டது. வேடன் தன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு புரிஞ்சு வேடனே மான் சொல்கிறத கேட்ட வேடன் உடனே சிரிச்சிட்டு, மானே உன்னை நம்ப முடியாது, எங்கிட்ட அகப்பட்ட இறையான உன்னை விட முடியாது. வேடன் அந்த மானை நம்பி ஒரு மாதிரியாக சமாதானமாகி சரி நீ போயிட்டு வான்னு அனுமதி கொடுத்த பிறகு அந்த மான் சென்றது. அப்போது மான் போனதுக்கப்புறம் மறுபடியும் மரத்தின் மேலே ஏறி அந்த வேடன் காத்திருக்கலானா, அப்போது வெகு நேரம் ஆகியும் அந்த மான் திரும்ப வரலை. ரெண்டாம் ஜாமம் தாண்டி மறுபடியும் வேறு ஒரு பெண்மான் வர்றத அவன் பார்த்தான். இந்த ரெண்டாவது மானையாவது நழுவ விடாமல் வேட்டையாடிடணும் அப்படின்னு நினச்சி வேக வேகமாக அம்பை எடுத்து தன் வில்லில் பொருத்தின வேடன் மறுபடியும் அசையவே அந்த மரத்திலிருந்து மீண்டும் 1-2 வில்வ இலைகள் அந்த சிவலிங்கத்தின் மேலே விழுந்தது. அப்போது மறுபடியும் அவன் இடுப்பில் கட்டியிருந்த குடுவிலிருந்து நீர்த்துளிகள் அந்த சிவலிங்கத்தின் மேலே பட்டது. இதனிடையே அந்த மானும் வேடனை கவனித்த பிறகு முதல் மான் மாறியே தனக்கு வீட்டில் குட்டிகள் இருப்பதாகவும் அந்த குட்டிகளுக்கு வேற ஒரு தாயை பார்த்து நியமிச்சிட்டு பிறகு தான் வருவதாகவும் கூற ஆரம்பித்தது. இதை கேட்ட வேடன் ஆரம்பத்தில் முடியவே முடியாதுன்னு மறுத்த போதிலும் திரும்ப திரும்ப தன்னுடைய கோரிக்கையை வைக்கிற அந்த மானை பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் அதையும் போக சம்மதிக்கிறான். இப்படியா ரெண்டு மான்கள் தனக்கு கிடைச்சோம். தான் அவைகளை கொல்ல முடியாது போனதை நினச்சி மீண்டும் மரத்தின் மேலே ஏறி காத்திருக்கலானான். அப்போது சிறிது நேரம் சென்றதும் ஒரு பெரிய கொழுத்த ஆண் மான் குளத்துக்கிட்ட வர்றத வேடன் பார்க்குறான். இந்த மானையாவது தாமதிக்காமல் வேட்டையாடிடணும் அப்படின்னு நினச்சி அந்த ஆண் மான் மேலே குறி வைக்கிறான். அப்போது முதல்ல நடந்தா மாதிரியே 2 வில்வ இலைகளும் ஒரு சில நீர்த்துளிகளும் கீழே இருக்கக்கூடிய லிங்கத்தின் மேலே படுது. அப்போது அந்த ஆண்மான் தனக்கு 2 மனைவிகளை கொண்ட ஒரு குடும்பம் இருப்பதாகவும்
அந்த இரு மனைவிகளை தேடித்தான் தான் இந்த இரவு வேளையில் குளத்துக்கிட்ட வந்ததாகவும் சொல்லி தன் குடும்பத்தில் போய் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வர அவகாசம் வேணும்னோ முதல் ரெண்டு மான்கள் மாதிரியே கேட்குது. இதை கேட்டு வேறு வழியே இல்லாமல் மூன்றாம் தடவையாக இந்த ஆண்மானையும் போக அனுமதிக்கிறான் மேடம். இப்படியாக மூன்று மான்களும் தன் இருப்பிடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்து ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து மூன்று மான்களுமே வேடன் கிட்ட போகிறது அப்படின்னு முடிவெடுத்து திரும்பி வேடன் முன்னால் வருது. இப்படியாக நாலாம் ஜாமம் ஆரம்பித்த பிறகும் மான்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் வேடன். அப்போ சற்று நேரத்தில் மூன்று மான்களும் தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடனுக்கு சந்தோஷமும் ஆச்சரியமும் தாங்கலை. மிருகங்களாக இருந்தும் கூட அதுங்களுடைய நேர்மையை பார்த்து வியந்து போன அவன் தான் இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்தும் கூட கருணை இல்லாத வாழறதை நினச்சி மிகவும் வருத்தப்பட்டு இனி இந்த கொலை தொழிலை புரிவதில்லை அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய வில் அம்புகளையும் தூக்கி எறிகிறான் வேடன். அப்போது தன்னை அறியாமலேயே மகாசிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் கொஞ்சம் கூட கண் அயராமல் சிவலிங்கத்துக்கு வில்வ இலைகளும் தண்ணீரும் கொண்டு அபிஷேகம் பண்ணதுனால மனம் திருந்தியவனாக காணப்பட்ட வேடனுக்கு சிவபெருமான் வானத்தில் காட்சி அளிக்கிறார். வானத்தில் காட்சி அளித்த சிவபெருமானை பார்த்த வேடன் தன்னிலை மறந்து நிற்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் பிற உயிர்களை கொன்று பாவம் சேர்த்தமைக்கு வெகுவாக வருந்தின வேடனை பார்த்து சிவபெருமான் அற்புதமான ஒரு வரத்தை அளிக்கிறார். அந்த நாளிலிருந்து குருத்ருகன் பெயர் பெற்ற அந்த வேடன் குகன் என்று அறியப்படுவானோ அவன் தசரதனுக்கு மைந்தனாக பிறக்கக்கூடிய ஸ்ரீராமனை சந்தித்து பெரும் புகழ் அடைவான்னு சொல்லிய சிவபெருமான் மான்களுக்கு மோட்சம் அளித்து மறைகிறார். நண்பர்களே, நமக்கு தெரியாமல் செய்த நல்ல காரியத்தினுடைய பலன்கள் கூட நம்மளை வந்து அடையும் அப்படின்றது இந்த சிவபுராணத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை மூலியமாக நமக்கு நல்லா புலனாகுது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.